திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது பைரவர் உருவான கதை பற்றியும், அதோடு இன்று ஆடி மாத அங்காரக அஷ்டமி, இந்த விசேஷமான நாளில் பைரவரை வணங்கி அவரிடமிருந்து வரங்களை பெறும் அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று பைரவருக்கு ஒரு சிறிய பரிகாரத்தை செய்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். அது பற்றிய ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் இறுதியில் சொல்லியிருக்கிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். இப்பொழுது பைரவர் குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய பைரவர் அனைத்து ஆலயங்களிலும் பிடிகொண்டுள்ளார். பொதுவாக பைரவர் நிர்வாணமாக எந்த ஆடையும் தரித்திராமல் இருப்பார். தனது வாகனமாக நாயை வைத்துள்ளார். அதோடு பூநூலாக பெரிய நாகத்தை சூடிக்கொண்டிருப்பார். கையில் அங்குஷம், பாசக்கயிறு ஆகியவற்றுடன் சூடாயுதத்தையும் தாங்கி நிற்பார். கோப முகத்துடன் காட்சியளிக்கும் பைரவர் பல்வேறு நாமங்களில் அழைக்கப்படுகிறார். பொதுவாக பைரவர் 8 வகைகளாக சொல்வார்கள். அதோடு 64 வகையான பைரவர்களும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது பற்றிய விவரத்தை ஒரு சிறிய கதை வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவி இருந்து கொண்டிருக்கிறார். சிவனுக்கு 5 தலைகள் இருப்பது அனைவருக்கும் தெரியும். அதே போல் தற்பொழுது நான்முகராக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் 5 தலைகள் உண்டு. ஒரு நாள் தனது 5 தலைகளுடன் கைலாயத்தில் சிவன் இருப்பிடம் நோக்கி சென்றுள்ளார். அங்கு தூரத்தில் பார்த்த பார்வதி தேவி தனது சிவபெருமான் தான் வந்து கொண்டிருக்கிறார் என எண்ணி அவரை பார்த்தவுடன் நேராக முகத்தை பார்க்காமல் காலில் விழுந்து வணங்குகிறார். அனைத்துக்கும் உச்ச சக்தியாக விளங்கக்கூடிய ஆதிசக்தியை தனது காலில் விழுந்து வழங்கிவிட்டால் என்ற ஆணவம் பிரம்மாவின் தலைக்கு ஏறிவிடுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தின் நானே பரம்பொருள் என சொல்கிறார். திருமாலோ இல்லை, நான் தான் பரம்பொருள் என கூறுகிறார். இவர்கள் இருவருக்குமான போட்டி கடுமையாக இருக்கிறது. நான் தான் அகிலத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கிறேன், எனவே நான் தான் இந்த அகிலத்தின் ஆதி அந்தம் பரம்பொருள் என வாதிடுகிறார். பெருமாளோ, நான் தான் உலகத்தை ரட்சித்து காத்து கொண்டிருக்கின்றேன், எனவே நானே பரம்பொருள் என கூறுகிறார். இவர்களுடைய பிரச்சனை முற்றிவிடவே அங்கு தேவர்களும் முனிவர்களும் ரிஷிவர்களும் செய்வதறியாமல் தவிக்கின்றனர். இறுதியாக பிரணவ வேதத்திடம் சென்றால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என பிரணவ வேதத்திடம் சென்று இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என கேட்கின்றனர் இருவரும். பிரணவ வேதமோ, உங்கள் இருவருமே அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள், இந்த உலகத்தின் பரம்பொருள் சிவபெருமான் மட்டுமே என தீர்ப்பளிக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கின்றனர். பரம்பொருள் சிவபெருமான் தான் என்ன பிரணவ வேதம் கூறியதை திருமால் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் பிரம்மாவோ ஒப்புக்கொள்ள மறுப்பதுடன் சிவனை பற்றி அவதூறாக பேச தொடங்குகிறார் பிரம்மா. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் அங்கு ஒரு அக்னி பிளம்பாக நெருப்பு ஊற்றாக தோன்றுகிறார். இதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். உடனே ஒரு சிறு குழந்தையாக மாறுகிறார். அப்பொழுது கூட பிரம்மாவிற்கு தெரியவில்லை வந்திருப்பது சிவன் என்று. உடனே இந்த குழந்தையை பாற்று ஏளனமாக, ஏ குழந்தையே, எதற்கு அழுகிறாய்? என்னை பார்த்து, நான் தான் இந்த உலகத்தின் பரம்பொருள், ஒன்றும் செய்ய மாட்டேன் என சொல்கிறார் பிரம்மா. அந்த குழந்தையானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கால பைரவராக உருவெடுக்கிறது. அந்த கால பைரவராக உருவெடுத்த சிவபெருமானை பார்த்ததும் கூட பிரம்மனுக்கு புரியவில்லை. அவரிடமிருந்து ஏளனமாக ஒரு பேசி நகையாடுகிறார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய ரூபமான கால பைரவரை கொண்டு பிரம்மாவின் 5வது தலையான அந்த ஆகாயத்தை நோக்கி இருக்கக்கூடிய தலையை தனது சூலத்தால் கொய்து விடுகிறார். அதிர்ச்சி அடைந்த கைலாயம் செய்வதறியாமல் தெரிகிறது. உடனே பிரம்மா தனது தவறை உணர்ந்து, நீரே பரம்பொருள் என சிவனிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கூறுகிறார். உடனே பிரம்மாவை சிவன் மன்னித்து விடுகிறார். இருப்பினும் பிரம்மனுடைய தலையை கொய்ததால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விடுகிறது. அந்த பிரம்மகத்தி தோஷமானது நீங்க என்ன செய்வதென சிவனின் ரூபமான கால பைரவர் சிவபெருமானிடம் கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், இந்த மூ உலகத்திற்கும் சென்று நீ பிச்சையிட்டு உண்டு வந்தால் உனக்கு இறுதியாக காசிக்கு சென்ற பின் பிரம்மகத்தி தோஷம் உன்னை விட்டு நீங்கும் என்கிறார். அதோடு கால பைரவர் கொய்த அந்த பிரம்மாவின் தலையானது இவருடைய கையில் ஒட்டிக்கொள்கிறது. அந்த தலையுடன் சிவன் இட்ட கட்டளையை நிறைவேற்ற புறப்படுகிறார். அவருக்கு துணையாக ரத்தம் கக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் சிவன் அனுப்பி வைக்கிறார். அவர் மூலோகத்துக்கும் சென்று பிச்சை கேட்டு தனது கட்டளையை நிறைவேற்ற நினைக்கிறார். இறுதியாக காசி செல்லும் பொழுது கையில் உள்ள அந்த பிரம்மனுடைய தலையினுடைய சதைகள் எல்லாம் போய் ஒரு மண்டையோடு மட்டும்
இருக்கிறது. காசியில் அன்னபூரணியானவள் அந்த மண்டை ஓட்டில் அன்னமிடுகிறார். அந்த அன்னத்தை காலபைரவர் உண்ட பிறகு அவருக்கு அந்த பிரம்மகத்தின் தோஷமானது நீங்குகிறது. அந்த காசியில் தான் அவருடைய சாபம் தொலைந்தது. அதன் பின் தான் காலபைரவராக காட்சி கொடுக்கிறார் காசியில். இப்படியாக ஒரு கதை பைரவருக்கு சொல்லப்படுகிறது. அதே போல் மற்றொரு கதையில் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து எட்டு பைரவர்கள் தோன்றுகிறார்கள். அந்த எட்டு பைரவர்களும் தான் இந்த உலகத்தில் உள்ள எட்டு திசைகளுக்கும் காவல் தெய்வமாக விளங்குகின்றனர். அதோடு தனீஸ்வரனின் குருவாகவும் கால பைரவர் தான் விளங்குகிறார். பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாகவும் அவர் தான் விளங்குகிறார். அதே போல் நான்கு திசைகளுக்கும் அதிபதியாகவும் கால பைரவர் விளங்குகிறார். நவகிரகங்களுக்கும் குருவாக அவர் தான் விளங்குகிறார். எனவே நமக்கு ஏற்படுகின்ற நவகிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் விளங்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டியது பைரவரை. அப்படி சக்தி படைத்த பைரவருக்கு அஷ்டமியானது மிகவும் விசேஷமான ஒன்று. மற்றொரு கதையும் சொல்லப்படுகிறது பைரவருக்கு. அதாவது சிவபெருமானினுடைய பதியான பார்வதி தேவி தக்ஷனின் மகளாக பூலோகத்தில் பிறக்கிறார். இருந்தாலும் சிவன் மீது கொண்ட அன்பால் காதலால் அவரே வணக்க துடிக்கிறார். ஆனால் அதற்கு தக்ஷன் ஒத்துக்கொள்ளவில்லை. இதன் இருப்பினும் தந்தையினுடைய கட்டளையை மீறி சிவனை மணந்து கொள்கிறார் தாட்சாயினி. இந்த கோபத்தால் தான் ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் தக்ஷன். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமானையும் பார்வதி தேவியான தனது மகள் தாட்சாயினியும் அழைக்க மறுக்கிறார். கோபத்தினால் கோபகுண்டத்தில் தாட்சாயினி விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்கிறார். சிவபெருமான் கோபத்துடன் அங்கு வந்து தனது பதியான தாட்சாயினின் உடலை தோளில் போட்டுக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். இதை பார்த்த பெருமாள் சிவனை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனது சுதர்சன் சக்கரத்தை கொண்டு சிவனின் தோளில் உள்ள பார்வதி தேவியின் உடலை கூறு போடுகிறார். அந்த சக்தியின் உடல் ஊழலில் பல்வேறு இடங்களில் போய் விழுகிறது. அப்படி சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்களாக இன்றும் உள்ளன. சக்தி பீடகங்களுக்கும் 64 பைரவர்களை சிவபெருமான் உருவாக்கி காவல் தெய்வங்களாக நியமித்தார். அதனால் தான் பைரவருக்கு 64 ரூபங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் நெற்றியிலிருந்து எட்டு பைரவர்கள் பிறந்ததால் அவர்களுக்கு அஷ்டதிக் பைரவர்கள் என்ற பெயரும் உண்டு. எனவே காலபைரவர், ஞான பைரவர், சொர்ண பைரவர், ஆகர்ஷ்ண சொர்ண பைரவர், இப்படி பல நாமங்களில் பைரவரான அழைக்கப்படுகிறார். அப்படி சக்தி படைத்த பைரவரை நாம் அஷ்டமி திதியில், அதாவது தேய்பிறை அஷ்டமி திதியில் வணங்கினோம் என்றால் நமக்கு நினைத்த காரியம் கையில் வந்து சேரும். நாம் நினைத்தது உடனே நிறைவேறும். அதுவும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்று தேய்பிறை அஷ்டமி திதி வருகின்ற பொழுது நாம் அவரை வணங்கினோம் என்றால் பல மடங்கு நமக்கு அந்த சக்தியானது கிடைக்கப்பெறும். அப்படி ஒரு வாய்ப்பு இன்று நமக்கு வாய்த்திருக்கிறது. இன்றைய தினம் ஆடி மாத அங்காரக நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, இப்படி மூன்றும் சேர்ந்து வருவதோடு முக்கியமாக பரணி நட்சத்திரமும் வருவது ரொம்ப விசேஷமானது. ஏனென்றால் பைரவருடைய நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இப்படி அனைத்தும் ஒன்று சேர்ந்து வருவது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒன்று. இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சிவாலயங்களுக்கு சென்று ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். அது என்னவென்றால் அங்காரகனுக்கு பிடித்த நிறம் சிகப்பு, அதோடு பைரவருக்கும் பிடித்தது சிகப்பு. ஏனென்றால் அவருக்கு அரளிப்பூவால் சார்த்துவது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. எனவே சிகப்பு துணியில் 27 மிளகுகளை வைத்து ஒரு மூட்டையாக கட்டி அதை ஒரு அகழ் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் இட்டு தீபமேற்றி நீங்கள் வழிபட வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பைரவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோடு ஒரு முழம் அரளிப்பூவையும் வாங்கி அந்த காலபைரவருக்கு நாம் சார்த்தி வணங்க வேண்டும். முடிந்தவர்கள் உளுந்து தானியத்தால் வடை செய்து அதில் கொஞ்சம் மிளகிட்டு அவருக்கு நைவேத்தியமாக அந்த வடையை கொடுத்து நாம் நைவேத்தியம் செய்த பிறகு அதை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து அதனால் ஏற்படும் பலனையும் நாம் சுவீகரிக்கலாம். எனவே இந்த உச்சிதமான நன்னாளில் அனைவரும் தவறாமல் மாலை வேளையில் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள பைரவரை வணங்கி எல்லாமல்ல அந்த காலபைரவரின் அனுகிரகத்தை பெற்று நம்முடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நீடித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.